இயேசு கிறிஸ்து பேசுகிறார். திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிங்க, யோனா புஸ்தகம் 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது, அது யோனாவை கரையில் கக்கிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த வசனம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யோனாவை மீன் கக்கிவிட்டது. அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை படிங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவன் மீனுக்கும் கட்டளையிட முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இங்க யோனா என்ற தீர்க்க தரிசி எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஹிஸ்டரி எத்தனை பேருக்கு தெரிஞ்சவங்க கை தூக்குங்களேன். இல்லைன்னா தெரியலன்னா ஒரு லைன் சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு நேராக கொண்டு போறேன். இந்த யோனா யாருன்னா ஒரு பெரிய தீர்க்க தரிசி. யோனா என்ன பண்ணுறாரு, ஒரு வேலையை கொடுத்து ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து சொல்லும்படியாய் செய்யும்படியாய் யோனாவை ஒரு தேசத்துக்கு அனுப்புகிறார். அது எந்த தேசம் அப்படின்னா அது நினிவே என்ற ஒரு பட்டணம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஏன் இந்த நினைவே பட்டணத்துக்கு போக சொல்கிறாருன்னா, அங்கே போயிட்டு பிளஸ் பண்ணுப்பான், அந்த வீட்டில் அங்கே இருக்கவங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லலை. அங்கே போய் அவர்களை என்ன பண்ணுமா, திட்டு சபை உங்களை அழிக்க போகிறேன் நான் சொல்கிறேன் போய் சொல்லுன்னு சொல்கிறார். சொல்ல முடியுமா? இதே போல் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நோவா என்ற காலகட்டம், உலகம் வந்து முதல் முறையாய் கடல் மூலமாய் ஜலத்தின் மூலமாய் உலகத்தை அழித்த சரித்திரம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. யார் மூலமானா? நோவா என்ற ஒரு தேவ மனுஷன் மூலமாக. அந்த நோவா கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பாவம் நிறைய இருக்குது, சாபங்கள் நிறைய இருக்குது, இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன், இந்த உலகத்தை படைச்சதுக்கு நான் வெறுத்து போகிறேன், நான் உலகத்தை அழிக்க போகிறேன், போய் என்ன பண்ணு மக்களுக்கு சொல்லுன்றார். போய் சொல்கிறார். என்ன பாவம் அங்கே அதிகமாக இருந்ததுன்னா, நம்ம கிட்ட இங்கே இப்போ இருக்க தேசத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இருந்தது. விபச்சாரம், கொலை, வேசித்தனம், இச்சை, அப்புறம் ஓரின சேர்க்கை. அதிகமாக அவர் கோவப்பட்டது காரணம் என்னென்னா, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் உறவு கொள்கிற காரியம். நான் இதே போல் 4வது நபரை பார்க்குறேன், ஆண்களை. இன்றைக்கி இருக்க வாழ்க்கை, இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. வாழ்க்கையில் தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத இச்சைகள், தேவனை விட்டு பிரிந்து போய் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்படிப்பட்ட தேசத்தை அழிக்கும்படியாக, ஒடுக்கும்படியாக கர்த்தர் முடிவு பண்ணி முதலாவது நோவாவின் காலத்தில் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் சங்கரிக்கிறார். அப்போ உலகத்தை அழித்தார். ஒரு பேழையில் வச்சு மக்களை காப்பாற்றி இன்றைக்கி காட்டு மிருகம், நம்ம இன்றைக்கி பார்க்குற மிருகங்கள்லாம் மக்கள்லாம் பார்க்குறோம், நோவாவின் சங்கதிகள். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இது முடிந்த காலத்துக்கு அப்புறமேட்டு, இதுக்கப்புறமேட்டு தான் ஆபிரகாமெல்லாம் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இது முடிஞ்ச பிறகு இதே மாதிரி ஒரு பாவங்கள், இச்சையான பாவங்கள், இச்சையான செயல்கள், தேவனுக்கு பிடிக்காத விக்கிரக ஆராதனை, விக்கிரக காரியங்கள், இவைகள் எல்லாம் நினைவே பட்டணத்தில் தலை விரித்து ஆடும் பொழுது கர்த்தர் யோனாவை பார்த்து, நீ போய் அந்த ஊரை என்ன பண்ண போகிறேன், நான் காலி பண்ண போகிறேன்னு சொல்கிறார். ராமன் சொல்லுமே. இவன் என்ன பண்ணுறான், டிக்கெட் எடுத்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஃப்ளைட் டிக்கெட்டும் விசாவும் எடுத்து கையில் கொடுத்துட்டார். இவன் என்ன பண்ணும், ஃப்ளைட்டில் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஏறி இறங்கணும் இல்லை பஸ்ஸில் போகணும். இவன் என்ன பண்ணுறான், எக்ஸாம்பிள், தாம்பரம் இந்த பக்கம் இருக்குது, மீஞ்சூர் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, தாம்பரம் பக்கம் போக சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், ரிவர்ஸில் கப்பல் வழியாக, நம்ம ஷிப் வழியாக போவேணா, கப்பல் வழியாக போகலான்ட்டு எங்கே போகிறான், மீஞ்சூருக்கு போகிறான். ஒராமேன் சொல்லுவேமே. ஒராமேன் சொல்லுவேமே. ஏன் இவன் போகிறான், ஏன் இந்த ரூட்டை மாற்றி இவன் போகிறான்னா, தெய்வம் இவன் தீர்க்கதரிசி, இவன் வேலை சொல்கிறது மட்டும்தான், ஆனால் இவன் ஏன் போலன்னா, கர்த்தர் மன்னிக்கிற கர்த்தர். ராமன் சொல்லுவோமே. அவனுக்கு தெரிஞ்சிருக்க தேவன் மன்னிக்கிறவன். நம்ம போய் சொல்லிட்டு வருவோம், செத்துருவீங்க, நீங்களாம் காலி ஆகிடுவீங்கன்னு. ஆனால் கர்த்தர்கிட்ட இவங்க மன்னிப்பு கேட்ட என்ன பண்ணுவார், காப்பாற்றிடுவார். அப்போ ஏன் பேர் கெட்டு போயிடும்? ராமன் சொல்லுவோமே. கர்த்தராகிய தேவன், இந்த நாள் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வல்லவராக இருக்கார். கரங்களை தட்டி கர்த்தர் மெய் செலுத்துமே. கரங்களை தட்டி கர்த்தர் மெய் செலுத்துமே. இன்னும் ஆம் என் அன்பு
தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை மன்னிப்பதற்காகவும் உன்னை விசாரிப்பதற்காகவும் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். உனக்காக ஒரு தேவ தூதர்களை அனுப்பியனும் உன் செவிகள் திறக்கலாம். சில ஊழியக்காரர்கள், சில சகோதரிகள், சில சகோதரர்கள் உனக்கு எச்சரிப்பு கொடுத்தும் நீ மனம் மாறலன்னா உன் தேசம் அழிந்து போகும். ராமன் சொல்லுமே. இங்க இவன் என்ன பண்றான், மீஞ்சூருக்கு போறான். அந்த மீஞ்சூர் பேர் தான் தரிசு பட்டணம். இவன் போறானே, என் பேச்சு கேட்காம இவன் போறானே அப்படின்னு கத்தர் கைவிட விட்டாரா, இல்லை கை கழுவி விட்டாரா சொல்லுங்களேன். இல்லை, கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்தார்னா அவர் செய்கிற செயலையும் அவர் சொன்ன சொல்லையும் அவனுக்காய் கொடுத்த தரிசனம் நிறைவேறும் வரை அவனை விடுவதில்லை. கரங்களை திட்டி கத்திரமாய் சொல்லுவோமே, உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? நீ பாவத்திலும் அழுக்கிலையும் இருந்த நம்மளை ஞானஸ்தானத்தை கொடுத்து கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்லி இந்த நாள் உன்னை அழைத்திருக்கிறார். நீ மீண்டும் பின்மாற்றத்தில் போனாலும் சரி, கர்த்தர் மீண்டும் உனக்காய் ஒரு பாதைகளை கர்த்தர் உருவாக்குறவராக இருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே, ஒரு ராமேன் சொல்லுவோமே. உனக்காக ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குறாரு கர்த்தர். உனக்காய் ஒரு பாதைகளை உருவாக்கி நீ இப்படி போப்பான்னு சொல்லுவார். நம்ம என்ன போவோம், காலைல எந்திரிச்சாச்சு, காலைல 10 மணிக்கு சர்ச்சு, மழை வேற போகுது, இந்த டைம்ல சினிமா தேட்டரில் போய் உட்காந்தா நல்லா இருக்குமே. ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் உனக்காய் ஒரு திட்டத்தை வைத்திருக்கார், உனக்காய் ஒரு ரூட்டை வைத்திருக்கிறார். அந்த ரூட்ல நீ போலனா கர்த்தர் உன கை கழுவி விடுகிற தேவன் அல்ல, மீண்டும் 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 உன்னை மன்னித்து தன் சிங்காசனத்துக்கு அழைக்கிற தேவன். கரங்களை தெரிய கர்த்தர் மை செலுத்துவோமே. ஆமாம் என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் மீண்டும் உன்னை அழைக்கிற தேவன். என் பிள்ளை வேணான்னு விட்டுறதில்ல. ஆதான் பாவம் செஞ்சான், கர்த்தர் கேட்டார், ஏன்பா நீ பாவம் செஞ்ச? அவன் ஏவாலை கையை காட்டினான். ஏவாளை கேட்டான், நீ ஏன் பாவம் செஞ்ச? அவன் போய் பாம்பை கையை காட்டினான். இப்படியே மாற்றி மாற்றி கேட்கும்பொழுது கர்த்தர், ஏண்டா மனுஷனை படைச்சோம், மனுஷனை படைக்கும் போது எங்கேருந்து படைச்சார் கர்த்தர் சொல்லுங்களேன். மண்ணு கூட ஸ்டைலாக சொல்லலாம், குப்பையிலேருந்து, தூசியிலேருந்து வராமேன்னு சொல்லுவோமே. ஒரு எதுக்கும் உதவாத மண்ணை எடுத்து பயன்படுத்தி அவனை அழகு பார்த்து வச்சா அவன் பாவத்தை செய்த உடனே கர்த்தர் மனுஷனை வெறுத்து போய் அவனை அழித்து போயிட்டு இனிமேட்டு வேணாம் விடல, அவனை மீண்டும் அழைக்கிறவரா இருக்க. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா, அவனுக்கு மீண்டும் சங்கதிகளை கொடுத்து இந்த பூமியை நிரப்ப முடியாத கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதாமாய் இன்னைக்கு நம்ம பாவம் செய்யறோம். சில பேர் வந்து சபைக்கு வருவீங்க, ஊழியம் பண்ணுவீங்க, சில காலகட்டத்தில் நீங்க தேவனை விட்டு பின்வாங்கி போன பிறகு மீண்டும் சபைக்குள்ள வருவதற்கும் அந்த ஐக்கியத்தை பெறுவதற்கும் உங்க மனதை ஒப்பிடாதபடி இருக்கும். காரணம் சத்துரு பேசுவான், நீ கத்திரிட்டத்தில் போவாத, கத்தர் உன்னை அழைக்க மாட்டார், நீ பாவம் செஞ்சிருக்க, நீ அங்க போற. கத்த சொல்லுகிறாரு, மீண்டும் மீண்டும் உன்னை அழைக்கிறவரா இருக்கிறார். ராமன் சொல்லுமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்க, உனக்கு ஒண்ணு ஒரு பாதைகளை கத்தர் உருவாக்குகிறவரா இருக்கிறார். ராமன் சொல்லுமே, உனக்காய் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். நீ போன விட்டு நோ, இந்த தீர்க்கதரிசி போன உடனே சரி என் பேச்சை கேட்கல, என் கை கழுவி விட்டுறலான்னு சொல்லிட்டாரா? இல்லை, கர்த்தர் மீண்டும் அவனை தொடுறார். அங்கே போகிற இடத்துல ஒரு தடங்களை வைக்கிறார். கடலை அவன் போடுற அந்த பிரயாணத்தை என்ன பண்ணுறாரு, தடை பண்ணும்படியாய் கொந்தளிக்க வைக்கிறார். ராமன் சொல்லுமே, அங்கு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அவனை பிடிச்சி எங்கே போடுறாங்க, கடல்ல தீக்கு போடுறாங்க, ஆனா மரணத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டங்கள் வருது என்றால் என்ன காரணமா இருக்கும் சொல்லுங்க, கர்த்தர் அவர் சித்தத்தை நிறைவேற்ற போகிறார்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு நெருக்கம் உன் வாழ்க்கையில வருது, ஒரு பிரச்சனை வருது, கடல் போல புயல் போல ஒரு பிரச்சனை வருது, நான் சொந்து போகாத, கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிற நாட்கள் இது. கரங்களை தட்டுமே. ஆம் என் அன்பு தேவ பிள்ளைய, நம்ம சோர்ந்து போறோம். ஒரு பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போயிடுறோம், ஒரு துன்பம் வந்தோடனே சோர்ந்து போயிடுறோம். நீ சோர்ந்து போகாத, இனி உன் வாழ்க்கை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. வராமன் சொல்லுவேன், மீண்டும் கர்த்தர் அவனை கடல்ல போட்டு சாவடிக்க, இவன் வரல சாவடிக்க போடல, என்ன பண்ணாரா சொல்லுங்க, கடல்ல தூக்கி போட்ட உடனே அவனுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்றார். எங்க ஆழ்கடல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்றாரு. என் பிள்ளை தண்ணியில உண்டான், ஜெபிக்கிற நேரம், உபவாசம் போடுற நேரம், இவன் தண்ணியில இருந்தா சரியாவது, இவன் எத்தனை பேர் எங்க சேர்க்கணும், நினைவு பட்டினத்தை செய்யணும். சார் இவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு
ட்ரெயினை அரேஞ்ச் பண்ணுவோன்னு பார்க்குறாருன்னு கடலில் ஒரு ட்ரெயினும் கிடைக்கல. நம்ம நினைப்போம் இன்றைக்கி ஊருக்கு போனால் ட்ரெயினில் போகலாம், இல்லை இந்த கடன் தீரணும்னா எங்கே இந்த கடன் வாங்கலாம், இந்த இடத்த விற்கலாம், இல்லை இவங்கக்கிட்ட கேட்கலாம், இங்கேருந்து வருமா எனக்கு வேலை, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, இந்த மாப்பிள்ள கிடைக்குமா, எனக்கு ஆண் பிள்ளை கிடைக்குமா, பெண் பிள்ளை கிடைக்குமா? இல்லை, கர்த்தர் உனக்காய் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் செய்கிறது அதிசயமாக இருக்கும் ராமேன்னு சொல்லுவோமே, அது மகாபெரிய அதிசயமாக இருக்கும் ராமேன்னு சொல்லுவோமே, அதுவும் உடனே செய்வார் ராமேன்னு சொல்லுவோமே. ஐயோ என் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், இருந்தாலும் ஏன் வேலை செய்ய போகிறான், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளைட் அனுப்புவோமே. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு அனுப்புவாங்க, தன் வேலையை முடிப்பதற்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ரூம் சார்ஜ் எல்லாத்தையும் போட்டு அனுப்புவாங்க. ஏன்னா என்ன பண்ணும், அவங்க கம்பெனி ஆஃபீஸர் அழகாக போயிட்டு அங்கே என்ன பண்ணும், அழகாக வேலை செய்யணுன்ட்டு. ஆம் என் அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் உனக்காய் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கா யாரையாவது ஒருத்தர் கட்டளை அனுப்புவார் ராமேன் சொல்லுமே. எடுத்து படிங்க, அது யோனா 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யாருக்கு கட்டளையிட்டார்? மீனுக்கு. அங்க இன்னொரு ஷிப் போடுறவனுக்கு கட்டளை இல்ல, ஹெலிகாப்டர் ஓட்டுறவனுக்கு கட்டளை இல்ல, மனுஷனுக்கு யாருக்கு கட்டளை இல்ல. அங்க என்னடா இருக்குன்னு யோசிச்சார் ராமேன் சொல்லுமே, அங்க என்ன இருக்குன்னு பாக்குறாரு. அதை கத்தர் உனக்கு நன்மையாக மாற்றிக்கணும். நம்ம நினைப்போம் கூரையிலேருந்து பிச்சுன்னு விழுவோம், ரோட்டில் போனால் எவனா சூட் கேஸ் வச்சுட்டு போவான், எனக்கு எங்கேயாவது ஒரு காசு கிடைக்காதா, தோண்டும் போது பள்ளம் தோண்டும் போது புதையில் தான் கிடைக்காதா, நம்ம எப்படி நினைப்போம். இல்லை, கத்தர் உனக்காக ஒரு ஆயத்தத்தை பண்ணி வச்சிருப்பார். வனாந்தர பகுதியில் அவர் மெசேஜ் கொடுத்துன்னு இருக்கார், அங்கே போஷிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, என்ன இருக்குன்னு கேட்டார். 2 மீன், 5 அவ்வளோதான். எத்தனை பேர் இருக்காங்க? 5000 புருஷர்கள் இருந்தாங்க. அவர்களை போஷிப்பதற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தினார்? 2 மீன் 5 அப்போ தான், ஒன்றும் 2 பீஸாவையும் இன்னும் 2 ஃபோன் பண்ணி 2 சோறு 2 அடைக்கு வைங்க, இல்லை டம் போட்டு வைங்க, 2 பிரியாணி வடித்து கொடுங்கன்னு சொல்லலை, இருக்கிறத பெருக்கி கொடுத்தார் ராமேன்னு சொல்லுவோமே. அங்கே இருக்கும் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க கர்த்தர் இதை செய்வார்னு. மரியா வந்து சொல்கிறாங்க, கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, போ பழத்தை எடுத்துட்டு வா, சக்கரை எடுத்துட்டு வா, அரைப்போம். இல்லை, வெறும் தண்ணி என்ன இருக்கு, அங்கே தண்ணி இருக்கு, அதை எடுத்துட்டு வா, நான் சாச்சம் மாத்திரன்னு சொல்றார் ராமேன் சொல்லுமே. இங்க படிங்க அந்த வசனத்தை, கர்த்தர் மீனுக்கு கர்த்தர் அங்க பார்க்க, என் பிள்ளைக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேணும், அவன் ஜெபிப்பதற்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேணும். யோசிச்சு பாருங்க, இப்ப நான் இங்க ஜெபிக்கணும்னா எனக்கு எவ்வளவு பேர் இடம் வேணும், இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இடம் வேணும். நான் இங்கே இருக்கல, நான் ஜெபிக்கணும்னா நான் உட்கா ஒரே இடத்துல ஜெபிக்க மாட்டேன், போய் போய் ஜெபம் பண்ணுவேன், முட்டி போடுவேன், உட்காருவேன். எனக்கு இவ்வளோ பேருக்கும் ஒரு இடம் வேணும். இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்டினா 3 பகல் 3 நைட் ஆகும். எங்கே பிரயாணம் பண்ணி போனால், கடல் மார்க்கத்துமா போனால் எத்தனை நாள் ஆகும், 3 நைட்டு 3 பகல் ஆகும். அவ்வளோ நேரம் அவன் படுக்கிறதுக்கு உட்காரத்துக்கு என் பிள்ளைக்கு இடம் வேணுமே. ஏன்னா என் சித்தத்தை செய்வதற்கு அவனை ஆயத்தப்படுத்திட்டு அவன் வரல, ஆனால் நான் கொண்டு போவோம் ராமேன் சொல்லுமே. நீ என் வருகைக்கு வரமாட்ட, ஜபிக்க மாட்டேன், ஆலயத்துக்கு வருவேன், ஆனா உன்னை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ராமேன் சொல்லுமே. அவனை பிடிப்பதற்கு மீனை கொண்டு வர்றார், மீன் அவனை முழுங்குது ராமேன் சொல்லுமே. அவனை முழுங்குது, அவன் உள்ள உட்காந்து 3 ஜபிக்கிறான். யோசிச்சு பாருங்க, இதுவே கர்த்தர் சீஷர்களிடத்தில் முதல் சுவிசேஷத்தை சொல்ல போகும்பொழுது சீஷர் அழைக்கும் போது ஒரு மீன் வரலன்றான். அப்போ நீ வலைய போடு, மீனுக்கு கட்டளையிட்டார் ராமேன். அந்த வலைக்கு உள்ள வாடா அப்படின்னு, எல்லா மீனும் உள்ள வந்தது வலையில, 2 படகுகள் நிறையத்தக்கதாய் மீனை பிடித்தார். உண்மைதானே, வலை கிழியத்தக்கதாய். அங்க சொரா மீன் எதையும் கொடுக்கல. எப்பப்போ எது எது உனக்கு தேவையோ அப்பப்போ கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிற ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. எது நிவர்த்தி, என் பிள்ளைக்கு எது கரெக்டா இருக்கும், எவ்வளவு பெரிய வயிறு இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய வாய் இருக்கும், அந்த மீனை கடிக்கும்படியாய் தின்னும்படியாய் கர்த்தர் கட்டளை இடல. ஒரு ஆமேன் சொல்லுமே. உன்னை விழுங்கும்படியாய், அந்த வசனத்தை படிமா, நிறைவேற்றுவதற்காய் கர்த்தர் மீனுக்கு மட்டும் மனுஷருக்கும் கட்டளை கொடுப்பார் ராமேன் சொல்லுமே. உன் அதிகாரிக்கு கட்டளை கொடுப்பார், இயற்கைக்கு கட்டளை கொடுப்பார், உன் சூழ்நிலைக்கு கர்த்தர் கட்டளை கொடுப்பார். விசுவாசம் உள்ள ஒரு கரங்களை தட்டுமோ,
மீனை ஆயத்தப்படுத்துறார். நம்மளுக்கு மீன் என்ன வேணும், மீன் என்னென்ன போகிறோம், வஞ்சின மீன் வவ்வால் எதாக இருந்தால் சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் கத்தர் சுட்டு சாப்பிட்றதுக்காக அவனுக்கு கொடுக்கல. நீ பிரயாணம் பண்ணுவதற்கு யோசிச்சு பாருங்க, 3 நாள் 3 பகல் 3 இரவு. அந்த 3 பகல் 3 இரவு உள்ளே இருக்கிறான்னா அவனுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும். இந்த எத்தனை பேர் டிஸ்கவரி படம் பார்த்துருக்கீங்க, டிஸ்கவரி சேனலில் நான் கொஞ்சம் யோசித்தேன் எப்படி இருந்திருக்கும் அவன் உள்ள ரூம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. டிஸ்கவரி சேனல் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னா, சின்ன மீன் தான் இன்னொரு மீனை போய் கவ்வும், பெரிய மீன் என்ன பண்ணும், எதையும் சாப்பிட்றதுலாம் பண்ண அந்த வாயை திறந்து வச்சுன்னு அப்படியே போவோம். சொரா மீன்லாம் திமிங்கெல்லாம் வாயை திறந்து வச்சுன்னு போவோம், கும்பல் கும்பலாக வயிற்றுக்குள்ள என்ன போவோம், மேஞ்சிட்டு வர்றது மீன் தெரியாது, ஏதோ ஒரு பாறை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போவோங்க, உள்ளே மாட்டிக்கும். இப்படி தான் நிறைய ஆகாரத்தை சாப்பிடும். அந்த 3 நாள் கத்தர் பாருங்க மீனை ரூம் ஆக்குனது மட்டும் இல்லை, உள்ளே அவனுக்கு ஏசி போல் வச்சுருக்கான்ப்பா, உள்ளே ஒரு தண்ணி உள்ளே வரக்கூடாது. என்ன வரக்கூடாது, கடலுக்குள்ளே தான் இருக்கிறான் அவன், மீனுக்குள்ளே தான் இருக்கிறான், மீன் குடிக்கிறதும் தண்ணி தான், ஆனால் ஒரு தண்ணி உள்ளே வராதபடி அவன் சுவாசிக்கும்படியாய் 3 நாள் அந்த மீனை கத்தர் பட்டினி போட்டார். வராமேன்னு சொல்லுவோமே, உனக்காக சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார். எங்கே வேணால் தண்ணி வராமல் இருக்கும், உன் போரில் அடித்தா தண்ணி வரும். வராமன் சொல்லுமே, எங்கே வேணால் வேலை இல்லாமல் இருக்கும், உனக்காய் வருமானத்தை கத்தர் கொடுக்குறவராக இருக்காய். கரங்களை தட்டி கத்தர் மாதிரி சொல்லுமே. ஒரு சம்பவத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிரு, நொந்து போயிரு, இது கத்த செய்யுது நன்மை அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஐயோ என்னை போய் கடலில் போயிட்டாருன்னு சொல்லி அவன் புலம்பினுந்தானா, அவன் அழுதானா, இல்லை நம்ம புலம்புறோம், ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவன் நொந்து போகிறோம். இங்கே நடந்த காரியம் ஒரு ஊழியக்காரரை பார்க்க இன்னொரு ஊழியக்காரர், அதாவது ஊழிய போதகரை பார்க்க ஒரு சபையின் விசுவாசி, நல்ல ஐக்கியமான விசுவாசி கிராமத்தில் கடந்து போகிறார். அந்த கடந்து போகிற பாதையில் ஒரு வனாந்திர பகுதி, அங்கே போகும்பொழுது ஒரு பறவையை பார்க்கிறார். அந்த பறவையை பார்க்கிறார், அந்த பறவை வறண்டு போனதாக இருக்குது, செதில்கள் இறக்கைகள் இழந்து போனதாக இருக்குது. வராமேன்னு சொல்லுவோமே, அந்த பறவையால் பறக்க முடியல. அந்த பறவையை பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சுன்னு, எனக்கு இங்கே குடிக்க தண்ணி இல்லை, செடி கொடி இல்லை, ஒன்றுமேல வறண்டு போயிருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப நாள் இங்கே இருக்கேன், எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, என் குருவை நான் பார்க்க போகிறேன், என் போதகரை நான் பார்க்க போகிறேன், நான் பார்த்து உனக்காய் ஒரு நல்ல ஆலோசனை நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னாரு. இல்லை உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு இந்த புறா சொன்னிச்சான், போயிட்டு வாங்க எனக்காக ஜெபிங்கன்னு. இவர் போய் அந்த போதகரை பார்த்துட்டு கேட்குது, என்ன கேட்குறார், ஐயா இந்த மாதிரி வரும்போது வழியில் ஒரு புறாவை பார்த்தேன், அந்த புறாவுக்காக ஜெபிங்கில் கத்தர் என்ன சொல்கிறார் கேளுங்கன்னு. அவர், ஆண்டவரே இந்த புறாவை உன் பாத்தில் போடுக்கிற, நீ பலத்தை கொடுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த கத்தை சொல்கிறார், முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த புறா வந்து இனிமேல் என்ன பண்ணாது, பறக்க வாய்ப்பு இல்லை, அது சாப்பிட்ற வரையும் இப்படி தான் இருக்கும், அது தீர்வு கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டார். இவருக்கா இந்த விசுவாசிக்கு மனபாரம், இந்த புறா போய் கேட்டால் என்ன சொல்லுமே, சரி பரவாயில்ல ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு ஏதாவது ஒரு ஜபிங்களேன், ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுங்களேன் அப்படின்னு. அப்படியா, நான் சொல்கிற ஜபத்தை சொல்ல சொல்லு, 7 நாள் சொல்ல சொல்லு, கத்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உடனே இவர் போய் கடந்து போகிறாரு, கடந்து போகும்போது கர்த்தர் சொல்கிறார், வயசு இந்த புறாவோட லைஃப் இவ்வளோதான்ட்டு, இருந்தாலும் நம்ம அவர் சொன்னதை சொல்லிட்டு போகலான்னு இந்த புறா அவளோட வந்து கேட்குது, ஐயா ஐயா எதா சொன்னாரா, எனக்கு விடுதலை எப்போன்னு, விடுதலை எப்போன்னு இல்லை, இந்த 7 நாள் இதை பண்ண சொல்கிறாரு, இந்த ஜபம் இந்த பண்ணுறியா, என்ன ஜபம் அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, சொல்லுங்கள், நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி. என்ன வார்த்தை, என்ன ஜபம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி. இதை 30 நிமிடத்துக்கு ஒரு வாட்டி, 15 மினிட்ஸ் ஒரு வாட்டி என்ன பண்ணி அவனை நீ சொல்ல ஆகணும், இது சொல்லு 7 நாள்னு, இவ்வளோதானா நான் சொல்கிறேன்னு. இவர் போயிட்டு 15 நாளுக்கு அப்புறம் திருப்பி வர்றார், 15 நாள் ஒரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வர்றாரு, உள்ளே வராரு, அதே வனாந்திரத்துக்கு வராரு, அந்த புறா அங்கே நிற்குது, இல்லை ஏதோ ஒரு பறவை நிற்குது, இவருக்கு எங்கே இந்த புறா சாவுற நிலமை, அப்படியே திரும்பிட்டு, ஏன்னா கத்தை சொல்லிட்டா செத்துருவாங்கன்ட்டு இப்படி திரும்பிட்டே போகிறாரு. அந்த புறா முன்னாடி வந்து பேசுது, ஐயா எங்கே போகிறீங்க, இல்லைம்மா நான் திருப்பி என் குருவை பார்க்க போகிறேன், உங்கள் குருக்கிட்ட சொல்லுங்கள் ரொம்ப நன்றின்னு, நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னார். இந்த இவருக்கு ஒன்றும் புரியல, உனக்கு சரியாயிடுச்சா, ஆமாம்
இங்கே பாருங்க, என் சிறகுகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி என்ன? நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னேன். எப்போ சொன்னேன்? நான் பசியாக இருந்தேன், அப்போ நடப்பதெல்லாம் நன்மைக்கு நினச்சேன். ஒரு ஆமென் சொல்லுவேன். தாகமாக இருந்தேன், கத்தருக்க நன்றி சொன்னேன். ஏற்கனவே தண்ணி கொடுத்தியே, அதுக்காக நன்றி சொன்னேன். வறட்சியில் இருந்தேன், நடப்பது நன்மைக்கு சொன்னேன். இதே நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். சூழ்நிலை வர வர சொல்லினே இருந்தேன். ஒரு நுழிவுட்டு உருவாக்கினது கத்தர் கொடுத்தார். அதுலேருந்து செடி முளைக்க ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு சாப்பிட ஆகாரம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவேன். இப்போ அந்த பறவை செழிப்பாய் சிறகுகளோடு பறக்க ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை. நீ விசுவாசிக்கணும், கர்த்தர் என்னை படைத்திருக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த மனைவியை கொடுத்தாரு, எனக்கு ஏன் இந்த கணவனை கொடுத்தாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்க பிறக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட மேனேஜர் வராங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த சூழ்நிலை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கடன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, இப்படி அநேக புலம்பு இருக்கலாம். சொல்லுங்களேன், நடப்பதெல்லாம் இனி உங்கள் வாயில் இந்த வார்த்தை வரணும். சொல்லுங்களேன், இனி ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் சில பேர் நினைப்போம், இந்த மனைவி போய் கல்யாணம் பண்ணேன்னு, இந்த கணவனை கல்யாணம் பண்ணேன்னு, எல்லாம் நடப்பதில் நன்மைக்கு சொல்லுங்களேன். என்னங்க சிரிக்கிறீங்க? நன்றி சொல்லுவோமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி. சந்தோஷமாக சொல்லுவோமே, கரங்களை உயர்த்தி. நடப்பது எல்லாத்துக்கும் நன்மைக்கு, நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி. ஒராமேன்னு சொல்லுமே. இனி எது கணவன் திட்டினானே, நடப்பது நன்மைக்கு. சோத்துல உப்பு இல்லை, நடப்பது நன்மைக்கு. சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. ஒராமேன்னு சொல்லுமே. இருக்கிறது இந்த 7 நாள். இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரைனிங் பண்ண போறீங்க? அடுத்த வாரம் வர வரையும் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு. இந்த 7 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ தான் சோதனை என்ன வரும், வேதனையோடு வரும், அதிகமாக வரும். பரவாயில்ல, நன்றி. அழுதுகிட்டே கூட சொல்லு, நடப்பது நன்மைக்கு. ராமன் சொல்லுமே. நீங்கள் சொல்லி பாருங்களேன். கர்த்தர் ஒரு திட்டத்துக்கு தான் உன என்ன பண்ணியிருப்பாரு, மீன் வயிற்றுக்குள்ள உன அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை கப்பல் ஒன்று புயல் அடிக்க முடியும், உன தூக்கி போட முடியும் வச்சிருக்கலாம். ராமன் சொல்லுமே. நீ மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாலும் நீ பாதுகாப்போடு இருக்கிற. ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே. ஐயோ மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற இல்ல, யோனா 3 நாள் பாதுகாப்போடு இருந்தான். கரங்களை தட்டி கத்த மாதிரி செலுத்துமே. அதுவே மீன், அந்த மீன் பெரிய மீனுனா கண்டிப்பாக பல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். அது உள்ளே விழுங்கும் போது கொஞ்சம் கிராச் ஏதாவது பட்டு உள்ளே போயிருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்களேன்? உள்ளே வேதனை இருந்திருப்பான். இல்லை என் புள்ள அந்த மின் சொல்லுது, அந்த முள்ளு கூட என்ன பண்ணக்கூடாது, என் புள்ளை சேதப்படுத்தக்கூடாது. கத்தருனை பாதுகாத்துருக்கு, நெருக்கம் இருக்கும், ஆனால் கத்தருவனை தொட விட மாட்டார். ராமன் சொல்லுமே. உன் பிள்ளைகளை தொட விட மாட்டார். உனக்கு விரோதமாக முட்டை போட்டு வச்சாலும் சரி, அதை கொடுக்க சொல்லு, ஆம்பளைட் போட்டு சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. எம்ச பழம் வச்சாலும் சொல்லுங்க, கையில் கொடுத்தா ஏன்பா வீட்டு வாசலில் போய் போடுற, கொடுத்தா ஜூஸு சாப்பிடலாமே. சாவுக்கே காரியங்கள் எதுவும் நீ சாப்பிட்டாலும் அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ராமன் சொல்லுமே. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அது உன்னை சேதப்படுத்தாது. நீ விசுவாசிக்கணும், நான் கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கேன். ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். என்னன்னு படிங்க, விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். எத்தனை நாள் இருந்தானா? ராப்பகல் 3 நாள் இருந்தான். படிமா, கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. வசனத்தை ஒழுங்கா படிங்கம்மா. 1:17 இருந்து படிமா. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆமென். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமென். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி,
நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவன் என்ன பண்றான்? ஜெபிக்கிறான். மூன்று நாள் பாஸ்டிங் இருந்தான் உள்ள. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒன் நிமித்தமாகி அந்த மீன் கூட பாஸ்டிங்ல இருந்தது. உனக்காக உன் சுத்தி இருக்கிறவர்களை கர்த்தர் பாஸ்டிங் போட வைப்பார். எதற்காக? உன்னை பாதுகாப்பதற்கு. அன்னைக்கு மீன் பசிக்குதுன்னு சாப்பிட்டுச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? உள்ள யோனா செத்து போயிருப்பான். உள்ள மூணு நாள் அவன் ஜெபித்தானா? படிங்க அந்த வசனத்தை மீண்டும். இந்த மீனின் வயிற்றிலே யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் அங்க உள்ள உட்கார்ந்துகிட்டு எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, என்னை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு புலம்பல அவன் விசுவாசித்து கொண்டு அறிக்கை செய்து கொண்டு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த 21 நாள் பாஸ்டிங் சொன்னேன். எப்படி பாஸ்டிங் எடுக்கணும் சொன்னேன். ஆனால் என்ன ஜெபம் பண்ண சொல்லி சொன்னேன்னா கேட்டிங்களா? நம்ம என்ன பண்ணோம் தெரியுங்களா? மல்லிகை சாமான் போல் லிஸ்ட்டை வச்சு அதை ஃபுல்லாக படிச்சுன்னு இருப்போம். இது உபவாசம் அல்ல, கர்த்தர் செய்த காரியத்திற்கு நன்றி சொல்வது. ஒராமேன் சொல்லுவோமே. கர்த்தரை ஆராதிப்பது. உன் விண்ணப்பத்தை நீ சொல்ல தேவையில்லை, ஏன்னா நீ புள்ள. உன் விண்ணப்பத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஒராமேன் சொல்லுவோமே. ஒராமேன் சொல்லுவோம். உன் விண்ணப்பத்தை தூக்கி குப்பத்தில் போட்டு அவரை துதிப்பதற்கும் அவருக்கு நன்றி சொல்வதற்கும் செய்ய ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுவார். ஒராமேன் சொல்லுவோமே. எங்கே? கக்குவதற்கு. ஒரு படிங்க 1 ராஜாக்கள் 17:4 படிமா? அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். சொல்லுமே, கர்த்தர் நினைச்ச காகத்தை கொண்டு உனக்கு போஷிக்க செய்வார். காகனா எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளுக்கு பிடிக்காத மிருகம் பறவை, சாரி மிருகன்ட்டு பறவை, நம்ம பிடிக்காத பறவை. ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குற எல்லா கதையிலும் காக்கா வந்துடும். காக்கா வந்து என்ன பண்ணிச்சு? வடையை தூக்கின்னு போயிடுச்சு. அப்புறம் காக்கா வந்து கல்லை போட்டுச்சு, இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்க காக்காலாம் எப்படி? காக்கா கூட்டத்தை பாருங்கள். ஏன்னா ஒரு சாப்பிடுவோம் கூட்டமாக வந்து சாப்பிடுமான்னு இல்லை, அது கிடையாது. முதல் நம்ம வீட்டு வாசலில் சாப்பாடு வைக்கிறான்னு இது உடம்புக்கு நல்லதாக இல்லை டெஸ்ட் பண்ணணும்ல. காக்கான்னு கத்தோம், 4 கூட்டம் வந்து சாப்பிட வரையும் வெயிட் பண்ணும். மற்றவங்களை சாப்பிட வச்சு அது சாப்பிடும். ஏன்னா நம்ம செய்கிற சாப்பாடு ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். அது இந்த இன்றைக்கி செஞ்சது எப்படி இருக்குன்னா, வீட்டிலேருந்து மீதி போய் வர்றதே கஷ்டம். மீதி போய் வெளியே வர்றதுனா அது எப்படிப்பட்ட சாப்பாடாக இருக்கும்? ஆனால் காக்காவை பாருங்கள், கத்து அவர் எப்படி பயன்படுத்துகிறார். என் பிள்ளை பசியாக இருக்குது. அந்த காக்காவோட குணம் என்ன குணம்? திருட்டு குணம். கரெக்டாக பிடுங்கி சாப்பிட்ற குணம். எப்போ ஏமாந்தா போதும், புஸ்குன்னு எடுத்துன்னு போயிடும். உங்களுக்கு காய வைக்க போட புஸ்குன்னு தூக்கின்னு போயிடும். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849049, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.